கீதா மாமி ரெசிபிஸ் இனி கீதா மாமி ரெசிபிஸ்ல பசங்களுக்கு விருப்பமான அவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிற ஒரு இத்தாலியன் டிஷ் தான் பண்ண போறோம் ஸ்நாக்ஸ் வெஜ் லசாங்யா எப்படி காய்கறி எல்லாம் வெச்சு பிரெட் வெச்சி நம்ம வந்து இந்த प्रिपरेशनை பண்றது நான் இந்த வீடியோக்குள்ள போய் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் வாங்க போய் பாக்க इप्पन अम्मा और इटालियन स्नैक्स तं पना पोरों लज़ानियन पेरे आदु वंदु रोंबा हेवी आ इरकों ना इनी की इंग्रेडिएंट्स काट अम्मे समय केर चेवे सोलींडे काटरे इधु वंदु और टेबलस्पून बटर पोट डाची बटर वंदु मेल्ट आगटों इधु कोड़ा वंदु रेंडे टेबलस्पून मैदा अल्लदु गोधुम माव रेंडे तले निंग एदे वेना सेर्थकलां वंस बटर वंदु मेल्ट आगटों இந்த டிஷ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும் சாப்பிறதுக்கு நீங்க செஞ்சு கொடுத்தீங்க அப்படினா வயிறே ஃபுல்ல ஆயிடும் அந்த அளவுக்கு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டாலுமே வயிறு ஃபுல்ல ஆயிடும் நம்ம இன்னைக்கு அவன்ல பண்ண போறது இல்ல ஜஸ்ட் ஒரு குக்கர்ல வெச்சி கவர் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம் இப்போ இது பட்டர் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருது பிஸ்க் வெச்சுக்கோங்க கையிலே அடுப்ப வந்து நல்லா சிம்ல வெச்சிண்டு நாம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த மைதா மாவு நான் இன்னைக்கு மைதா மாவு சேர்த்துட்டிருக்கேன் இத நல்லா பட்டர்ல ஒன்னு சேர இப்படி கலரிக்கணும் கலரிந்து இதுல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பால் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து प्रिபெயர் பண்றது ஒயிட் சாஸ் சோ நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் மில்க் ஆட் பண்ணி நான் கலந்து விடுறேன் இதுல லம்சே இல்லாம நம்ம வந்து பண்ணிக்கலாம் விஸ்க் வெச்சி நல்லா கரச்சின்டாச்சு அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஃபிளாட்டா இருக்கறத எடுத்துண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன லம்ஸ் இருக்கறத உடைச்சு விட்டுக்கோங்க சுத்தமா இல்லாம ஆயிடும் இது வந்து நல்ல க்ரீமி டெக்ஸ்சர்ல வரட்டும் ஒரு 2 मिनिट्स கொதிச்சது அப்படினா நல்லா க்ரீமி டெக்ஸ்சர்ல வந்துரும் இந்த ஒயிட் சாஸ் ஒரு 2 मिनिट्स இப்படியே இருக்கட்டும் இது நல்லா கலக்கி விட்டாச்சு இந்த மாதிரி கை விடாம கலரிண்டே இருங்க இது க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்துடுச்சு இதுதான் பதம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு சாஸ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுறலாம் உப்பு போட்டுட்டு நான் வந்து ஜாதிக்காய் தூள் வச்சிருக்கேன் துளி உண்டு இது இருந்ததுனா நீங்க திருவி போட்டுக்கோங்க இல்லட்டினா ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல இப்போ நான் ஸ்டவ் அணைச்சிடுறேன் நான் இதல வந்து பெப்பர் ஆட் பண்றேன் நீங்க நட்மெக் பவுடரும் போட்டுக்கலாம் அப்படி இல்லட்டினா chili flakesம் போட்டுக்கலாம் எது வேணா போட்டுக்கலாம் ना इे पेने वाश्पे आयिल और मूणु टी टेबल स्पून आयिल ऊतकल आयिल कुछ सूडान पूंड कुटी कुटिया नरक वचर मूणु पूंड ना नरक वो नाम वदकल लांग वीडियो कुछ पेसा पोव इन इनक्रीडियस मतबी नानी वीडियो कुछ पड़ला पूंड कुछ नर वदिया नम्बर कुटी कुटिया नरक वे वंगयते कुटी कुटिया नरक वो नम्ब ना वदकल इत वो रेड सा ना पड़िटे இப்ப இது கோல்டன் பிரவுனா நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலா சாஸ்க்கு நமக்கு இவ்ளோ தேவல்ல ஸ்டஃப்பிங் வைக்கிறதுக்கு நான் அதையும் சேர்த்து இதிலே வதக்கிட்டு இருக்கேன் சோ இதுல கொஞ்சம் நம்ம ஸ்டஃப்பிங்காக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதுல ஆஃப் நான் எடுத்து வச்சிட்டாச்சு
இப்போ நம்ம இதல அரைச்சு வெச்ச மூணு தக்காளி பழத்தை நான் இதல சேக்கறேன் டொமேட்டோ பியூரின்னு சொல்றோம் இல்லையா அத நான் இதல சேர்த்துக்கறேன் இது ரெண்டு கொதி கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா என்ன செய்யறதுன்னு சொல்றேன் இப்போ இது நல்லா தலதலன்னு கொதிச்சிருது தக்காளியோட பச்சை வாசனை போய்டுது நம்ம ஏற்கனவே அந்த ஒயிட் சாஸ்க்கு நட்மேக் பவுடர் போட்டோம் இல்லையா ஜாதிகா பவுடர் அதுல மீதி இருக்குறது இதல புளியோண்டு நான் சேர்க்கறேன் தேவையான அளவு சாஸ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுண்டாச்சு இதல ஆரியானோ कड़लिए कश्मीरी चिल्ली पउडर कार स्पून पेपर पउडर चिल्ली पउडर एव्वलो कलरफुल्ला इपड़ी रेडी आयु पाती चक चवे नम्लोड रेड सॉस रेड सॉसूं रेडी आने पउडर पटर चिल्ली पउडर और फ्यू सेकंड्स बॉयल आगे सूपरान रेड सॉस रेडी आम्बर किण्तक मातिकल पेन मूणु टेबल स्पून आयिल ओटकें आयिल विटाची एण को सूडान उड़े नम्बर वदक वोिया अंगयम पूटा इंब वो ऐसा नम्बर वदकियाची आयिल हीट आंगयम पूंड आड पड़ी के इकूँ ना नरक वोड़ कैरटक वेजिटेबल्स पटाणी इन वा पोटक नम्बा इतना कैरट कुटा टेस्ट कुछ सूपर सो अटर कॉन कुछ पोटर इतनी नम स्टिंग सूपर इली उ उप नम्ब वदा अन्नो वो सर का उप इोल उपल करिका कुछ और हाफ कुक आना अल वा मब ना बेक पड़पया हाफ कुक आना का हाफ कुक इना त्रे वचर पनीरे सेतुक और एवत ग्राम पनीर इतना सेत ஒன்னு சேர ஒரே வாட்டி கலரி விட்டுட்டு ஸ்டவ்வ அணைச்சிடலாம் அவ்ளோதான் இப்போ ஸ்டவ்வ அணைச்சிரலாம் அந்த வதக்கின pan-ல நான் பிரெட்ட போட்டு டோஸ்ட் பண்றேன் பக்கத்திலே இந்த டைம் வேஸ்ட் பண்ணாம குக்கர் நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கணும் ஹை ஃப்ளேம்ல வெச்சி இதுல என்ன பண்ணிருக்கேன் அப்படினா நான் மணல் போட்டுருக்கேன் நீங்க உப்பு தூள் உப்பு கூட போட்டுக்கலாம் மணல் போட்டு அதுல ஒரு ரிங் இருக்கும் இல்லையா நம்ம கொடலாம் வைப்போம் இல்லையா அந்த ரிங்கை வெச்சிருக்கேன் நான் இதுல ஹைட்க்கு ஏத்துக்காத இப்போ நம்ம இத க்ளோஸ் பண்ணிக்கலாம் விசில் இல்லாம காஸ்கெட் இல்லாம தான் இத க்ளோஸ் பண்ணி வைக்கணும் இப்போ நான் ஆயில் எதுவும் ஊத்தல அதுல ஏற்கனவே இருந்தது இல்லையா ஆயில் சோ அதுலயே அப்படியே பண்ணிருக்கேன் உங்க வீட்ல ரெக்டாங்கிள் ஷேப்ல பாக்ஸ் இருந்தது அப்படினா ரெக்டாங்கிள் ஷேப்ல எடுத்துக்கோங்க இல்ல ரவுண்ட் தான் இருக்கனா ரவுண்ட வெச்சுக்கலாம் ரவுண்ட வெச்சி நான் இந்த மாதிரி இன்னைக்கு கேக் டின் வெச்சிருக்கேன் இதல தான் ஸ்ப்ரெட் பண்ண போறேன் நம்ம லைட்டா வரட்டி எடுத்துட்டா போதும் ரொம்ப ரோஸ்ட்லாம் ஆகணும் கிடையாது சும்மா ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி வரட்டி எடுத்துடலாம் இந்த மாதிரி தேவையான பிரெட் ஸ்லைஸ நம்ம வரட்டி எடுத்துக்கலாம் இந்த கேக் டின்ல இப்ப நம்ம रेड सॉस வச்சிருக்கோம் இல்லையா प्रिபெயர் பண்ணி அந்த रेड सॉस போட்டுக்கலாம் நீங்க रेड सॉस பண்றதுக்கும் எனக்கு கஷ்டம் அப்படிங்கனா टोमेटो सॉस இருக்குல நம்ம வீட்ல அதுல என்ன பண்றீங்கனா chili flakes போட்டுக்கலாம் garlic powder இருந்தா garlic powder போட்டுக்கலாம் அப்படி இல்லட்டினா பூண்ட தாளிச்சு கூட நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுல red chili sauce போட்டாச்சு
அதுக்கு மேல ஒயிட் சாஸ் அப்பா ஒயிட் சாஸ் நல்லா க்ரீமி அப்படி ஆயிடுச்சு இதையும் இதுக்கு மேல இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி ஒயிட் சாஸையும் போட்டு நல்லா சுத்தி ஸ்ப்ரெட் பண்ணி வெச்சிருக்கேன் இதோட கலந்து இப்போ நம்ம இதல ஸ்டஃப்பிங் ஆட் பண்ணிக்கலாம் கறியா வதக்கினோம் இல்லையா அத போட்டு ஒரு லேயர் மாதிரி चीज तुली उद वो ना मोजरेला चीज यूस पड़ी नार्मल चीज यूस पड़ेनाकूँ पड़ी इत को चीसिया ना इत चीज इनके यूस पड़े इटी ब्रेट टोस्ट पड़ी वजिया कमिया रोमला कमी नम्बर फिल पड़ी இம்மா லேயர் லேயரா போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு பிரெட் இதல வெச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு கொள்ளுதோ அத போட்டுண்டா போதும் இந்த சைட்ஸ்லாம் கூட மீதி இருக்க பிரெட்ட வந்து நம்ம ஃபில் பண்ணி வெச்சிரலாம் நான் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் காட்றேன் இந்த மாதிரி கேப் இருந்த இடம் எல்லாம் நான் ஃபில் பண்ணி வெச்சிண்டாச்சு மீதி இருக்கிற சாஸ் இதல போட்டுண்டறலாம் இந்த சாஸ் போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணனும் ஒயிட் சாஸ் போட்டுறணும் இது ஒன்னு சாப்பிட்டு பாருங்க ஒரு பீஸ் எடுத்து சும்மா சூப்பரா இருக்கும் கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பென் பண்ணி குழந்தைகளுக்கு பண்ணி கொடுத்தோம் அப்படினா ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து இது போட்டுண்டாச்சு இப்போ ஒயிட் சாஸ் போட்டுக்கலாம் मेरे स्प्रेड पनी को वाइट सॉसिंग पोटे इप्पे इधर स्प्रेड पनी आची मेल लेयर वेक अपोरन सो ब्रेड डे वेच चिटे आधे कपर मेटा स्टफिंग वेक अपोरन आने पे इन डेरा मटन ना उल्टा वा पन रे पोने वाटी पन्ना में इधर कपर इन्ना पनो पोने वाटी ना मस्टफिंग पनो ले या सो इन द वाटी इधर पनी क्ला इंगे मीड इरकर இந்த மாதிரி பிரெட்ல போட்டு ஃபில் பண்ணிக்கலாம் இப்ப பிரெட்டை வெச்சி நான் நல்லா ஃபில் பண்ணிட்டேன் இதில நம்ம ஸ்டஃப்பிங் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டஃப்பிங் கொஞ்சம் எல்லா இடமும் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க எப்ப ரெடி ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என் பசங்க ஸ்டஃப்பிங் நான் போட்டாச்சு இப்ப फाइनल नम्बोड़ मोजरेला चीज ना तिरविटिया किली वे मारे उन्नोड ओटिन्द इतना नम्म कुकर वेडियदान बैकिंग मारिया आमा पत् निम्सम प्री हीट पड़ोल सैडल एरीजे अड़पे पड़ा अकर वा इत प्ी हीट पड़िया पत् निषंमी ना इत कुर प्ले पड़े सेफ्टी इडिय पिछड़ी नहीं मारे टिन्न प्ले पड़िड़ें कुमिया आड़ चक पड़े क्लोज पड़को आड़ क्लोज पड़े चीज मेल्ट आगण अदा इं हईलेट और मीडियम फ्लेम और 10 मिनट्स सिम वल नम्म मूडी पोट्टु मूडी 10 मिनट्स आयिडुच्चु तरंदु पाक्कलामा वाव चीज मेल्ट आई सूपरा इरुक्कुल्ल इदु एडुक्कुम्बोधु केयरफुल्ला एडुक्कणुम कैय कैय सुट्टिडाम एडुंग स्टव आफ पण्णिट्टेन अळगा एडुत्तु कीळ इरक्क वेंडियदु 29 இறக்கி வைக்கிறேன் பத்ரூம்
நம்ம எப்படி அவன்ல செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட் இருக்கும் அதே அளவுக்கு இதுவும் சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம இத கட் பண்ணிக்கலாம் மறக்காம கீதா மாமி ரெசிபிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வித் மீ யோர்ஸ் சீதா லக்ஷ்மி. பை பை.